வெல்கம் பேக் அவர் ஏஜியர் யூனிவர்சல் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸோ யூனிவர்ஸ் சிக்ஸோட லெஜெண்டரி சூப்பர் சைன் அண்ட் யூனிவர்ஸ் செவனோட லெஜெண்டரி சூப்பர் சைன், அதாவது நம்ம ப்ரோலி விசஸ் கேல். ஸோ ஃபைட் வச்சு யார் வின் பண்ணுவாங்க? ரெண்டு பேருமே லெஜெண்டரி சூப்பர் சைன் தாங்க. இவங்களோட பவர்ஸெல்லாம் யாராலையும் கணக்கிடவே முடியாதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு இவங்க பவர் லெவல் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேலை பற்றி பார்த்தலாங்க. கேல் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சிக்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லெஜெண்டரி சூப்பர் சைனுங்க. இவங்களுடைய பவர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், எனர்ஜி, அட்டாக்ஸு, எக்ஸ்ட்ரீம்லி ஹை பவர் லெவல் வச்சுருக்காங்க. இவங்களோட பவர் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபைட் பண்ண ஃபைட் பண்ணால் இவங்களுடைய பவர்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ குறையிறக்கு வாய்ப்பு கம்மி தான். நம்ம கேல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தாங்க. அந்தளவுக்கு யாருக்குடையும் ஃபைட் பண்ண மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. நம்ம கேளுக்கு கோவம் வந்துச்சுனாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க லெஜெண்டரி சூப்பர் சைனாக மாறுவாங்க. ஸோ அந்த டைம் இவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு, இவங்களாலேயே அந்த பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நம்ம கேள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லெஜெண்டரி சூப்பர் சைன் பாம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணி ஸோ நார்மல் சூப்பர் சைனாக மாறினா எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம கேளுமே லெஜெண்டரி சூப்பர் சைன் ஃபார்ம கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்க. அந்த லெஜெண்டரி சூப்பர் சைன் ஃபார்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க. ஸோ நம்ம உண்மையில நம்ம கேள் பெரிய ஆள் தான். அண்டு இவங்க லெஜெண்டரி சூப்பர் சைனாக மாறும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்குமே அசராத மாதிரி இருந்த நம்ம ஜெரினை பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய பவரை பார்த்துட்டு ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது பவரு, ஸோ இப்படி அவட்டை யாராச்சும் கொன்றுவா அப்படின்றக்காக ஸோ ஜெரினே வந்து இவங்களை சமாளிப்பார். எதுக்கு அசராத நம்ம ஜெரினே வந்திருக்காருன்னா நம்ம கேலோட அந்த பெசட் ஃபார்மோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம ப்ரோலி பற்றி பார்த்துலாங்க. நம்ம ப்ரோலி யூனிவர்ஸ் செவனோட ஸோ ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சைனுங்க. ஸோ இவங்களோட பவருக்கு நம்ம கோ கண்டு வச்சுட்டாவே வரமாட்டாங்க, ஏன்னா பேஸ் ஃபார்ம்லேயே ப்ரோலி அந்தளவுக்கு பவர் லெவல் வச்சிருக்காரு. நம்ம ப்ரோலியும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள் மாதிரியும் ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தாங்க. இன்னசென்ட்டான கேரக்டராக இருந்தாலும் நம்ம ப்ரோலி நம்ம கேளை விட பெட்டர்னு சொல்லலாங்க. ஸோ அவரோட நார்மலாக இருக்கும்போதே ஃபைட் பண்ணுறது எப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, ரிஃப்ளெக்ஸஸு, சென்சஸ்ஸு, ஸ்டெமினா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்லேயே நம்ம ப்ரோலிக்கிட்ட வேறு லெவலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவர ஒருத்தர் கூட இவர்கிட்ட ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேண்ட் டு ஹேண்டில் காம்பனண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணுறதுல ஜீனியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ மற்றவங்களோட ஃபைட்டிங் டெக்னிக்கையும் இவரால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபைட் பண்ண ஃபைட் பண்ணவே முடியும்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெஜிடா கூட ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரோலி ஃபைட் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வெஜிடா எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறவரும் ஸோ அதை விட நம்ம ப்ரோலி டபுள் மடங்காக ஃபைட் பண்ணுவார், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவார் அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம். நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா சூப்பர் சைனாகவும் மாற முடியும் அண்ட் லெஜெண்டரி சூப்பர் சைனாகவும் மாற முடியும். ஸோ ப்ரோலி மூவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோலி சூப்பர் சைனாக தான் மாறுவார், அதுக்கப்புறம் தான் லெஜெண்டரி சூப்பர் சைனாக மாறுவார். இந்த மாதிரி நம்ம ப்ரோலிக்கிட்ட ஸோ ரெண்டு விதமான ஃபார்மேஷன் இருக்குங்க. ஸோ ரெண்டு விதமான ஃபார்மேஷன்லையும் இவரோட பவர்ஸை இவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். நார்மலாக இருக்கும்போது நம்ம கேள் வந்து நம்ம ப்ரோலிக்கிட்ட ஃபைட் பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம கேளால் ஜெயிக்க முடியாது. ஸோ அது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நம்ம கேள் பிரசட் ஃபார்மை மாறினாங்கன்னா, லெஜண்டரி சூப்பர்ஸ்னா மாறினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரோலிக்கு டஃப் கொடுக்கலாங்க. ஸோ ப்ரோலி கொஞ்சம் திணறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம கேளால் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லெஜண்டரி சூப்பர்ஸ்ன் ஃபார்மை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஸோ பட் நம்ம ப்ரோலியெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கார், போக போக அவரும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குவார். பட் கற்றுக்கிட்டாலும் நம்ம ப்ரோலிக்கு தாங்க அந்த பெனிஃபிட்டு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம கேள் பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்டரி சூப்பர் சைன் ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணி நம்ம கோகோ கூட ஃபைட் பண்ணுறதுக்காக வருவாங்க செகண்ட் டைமாக. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ ஸோ அடிபட்டு ரொம்ப வீக்காக தான் இருப்பார், சூப்பர் சைன் ஃபார்மில் தான் இருப்பாருங்க. பட் நம்ம கேள் நம்ம லெஜண்டரி சூப்பர் சைன் ஃபார்மில் இருப்பாங்க, அது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஃபைட் பண்ணும்போது நம்ம கோகோ ஈஸியாக அடிப்பாங்க. ஸோ அது சூப்பர் சைன் ஃபார்ம்லேயும் அடிப்பாங்க, சூப்பர் சைன் டூலேயும் அடிப்பாங்க. அண்ட் ஈஸியாக காட் ஃபார்மில் டிஃபீட் பண்ணிடுவாங்க, அதாவது ரெட் ஃபார்ம்லேயே டிஃபீட் பண்ணிடுவாருங்க நம்ம கோகு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர் சைன் ஃபார்மில் கொஜிடாக்கே டஃப் கொடுத்தாருங்க, கொஜிட்டாவோட சூப்பர் சைன் ஃபார்முக்கு. ஸோ நம்ம ப்ரோலி லெஜண்டரி சூப்பர் சைனாக மாறினக்கப்புறம் தான் நம்ம கொஜிட்டா ஸோ சூப்பர் சைன் ப்ளூவுக்கே வந்தாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலி நம்ம கொஜிட்டாக்கு கொஞ்சம் டஃப் தாங்க கொடுத்தாரு ப்ரோலிக்கு. ஸோ அதுதாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது சூப்பர் சைன் லெஜண்டரி சூப்பர் சைன் ஃபார்மில் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது ஸோ அவருக்கு அதோட ஃபுல் பவரை வெளிப்படுத்த முடியலைங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொஜிட்டா வந்து நம்ம ப்ரோலியை பீட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரோலி வந்து நம்ம கேள் கூட ஃபைட் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஃபைட் ரொம்ப டஃப்பாக தாங்க இருக்குது, ஏன்னா நம்ம கேளும் பார்த்தீங்கன்னா ஸோ பெசிக் ஃபார்மில் கண்ட்ரோல் பண்ணாமல் ஸோ அப்படியே விட்டாங்கன்னா ஸோ அவங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுக்கலாங்க நம்ம ப்ரோலிக்கு. பட் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ண வர்றாங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரோலி ஈஸியாக வின் பண்ணிடுவார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்லேயே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா நம்ம கோகோ அண்ட் வெஜிடா ப்ளூ ஃபார்மில் ஃபைட் பண்ணுவாங்க.
இதுலையும் நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் ஃபார்மில் இருக்கும்போதே போட்டு புரட்டி எடுப்பார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கேள் கண்ட்ரோல் பண்ணி வந்தாங்கன்னா நம்ம ப்ரோலி கிட்ட நிற்க முடியாதுங்க. ஸோ ப்ரோலி ஈஸியாக அடிச்சிருவார். ஒன்ஸ் இவங்க பெஸ்ட் ஃபார்மை மாறினா வேணால் நம்ம ப்ரோலிக்கு டஃப் கொடுக்கலாங்க, பட் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். வீடியோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ரோலி வின் பண்ணிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்க, கேளா இல்லை ப்ரோலியா? ஸோ யாருன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம